வணக்கம். நான் உங்கள் அக்ரி வினோத். நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அக்ரிகல்ச்சர் அட்மிஷன்ஸ் பற்றியும் வெட்டினரி ஃபிசிக்ஸ் அட்மிஷன் பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்ளிகேஷன்ஸ் முதல் இப்போ கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட் பற்றி நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸ், ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து நம்முடைய அவருடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ், மாணவர்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில். அப்படி என்ன சொல்லியிருக்கார்? அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் செய்து வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க. என்ன இன்றைக்கி வந்து அந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஆணை அரசாணை வெளியிட்டு ஜிஓ போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸில் இந்த கொரோனா டிசீஸ்னால் எந்த ஒரு பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ், ஓகே, ரெண்டு பேருமே இறந்துருக்காங்களோ அவங்களுக்கு, அவங்க படித்து ஓகேங்களா தமிழ்நாட்டில் வேலைக்கு போகும்போது முன்னுரிமை அளிக்கப்படும். ஓகே ஓகேவா? அவங்க வந்து இப்போவே வந்து ஒரு ஆர்டர் வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து கொரோனாவில் இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு வேலைக்கு போகும்போது அது வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட், ஓகேவா, முதல் தலைமுறை பட்டதாரிகள் அவங்களுக்கும் இனிமேல் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும். மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்றவர்களுக்கு, ஓகேவா, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஓகேவா 6th to 12th வரைக்கும் மேபி நீங்கள் இன் ஃபியூச்சர்ஸில் 1வதுலேருந்து +2 வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியமும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது வேலைவாய்ப்பில் கவர்மெண்ட்டில் அரசு வேலைவாய்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும். அதற்கான அரசு ஆணை வந்து இன்றைக்கி வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அந்த நியூஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. சரி, உங்களுக்கு நிறைய பேர் இது சம்மந்தமாக தெரியாமல் வந்திருக்கலாம். அதனால் இது சம்மந்தமான சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்ன பண்ணுங்க, வாங்கி பதிலப்படுத்திக்கோங்க. அப்போ தான் வந்து ஃப்யூச்சர்ஸில் இப்போ நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா படித்து முடிஞ்ச உடனே இந்த சர்டிஃபிகேட்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வேலைவாய்ப்பில் ஒரு மிக உறுதுணையாக இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க, இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். அதே மாதிரி நம்முடைய இந்த ரேங்க் லிஸ்ட் நிறைய எப்படி கேட்டிருந்தாங்க, இந்த ரேங்க் லிஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ணாமலையிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி கூடி விரைவில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. கண்டிப்பாக வந்து நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். நானும் ரெண்டு வெப்சைட்டும் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன், நீங்களும் பார்த்துட்டே இருங்க. ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி எப்படி ரேங்க் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃப் இருக்கும் அதை பற்றி ஒரு தெளிவான வீடியோ உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.